ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நேந்திரன் சிப்ஸ் எப்படி நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக வீட்டில் செஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த கலரும் கிடைக்காது இன்னொன்னால் அவ்வளோ கிறிஸ்பனஸோடு கிடைக்காதுங்க இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பண்ணி ரொம்ப சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரியான சிப்ஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த நேந்திரன் சிப்ஸ் செய்கிறதுக்கு நேந்திரம் வாழைக்காய் தான் எடுத்திருக்கேங்க இவன் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய வாழைக்காய்களான ரபோஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா அதில் கூட இதை சிப்ஸ் செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பட் கொஞ்சமாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் அவங்கள தான் பட் டேஸ்டியான உங்களுக்கு கிறிஸ்பினஸோட சிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுலேயுமே ஸோ இப்போ நான் நேந்திரம் காய் நல்ல முத்துணைக்காயாக இந்த மாதிரி எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதோட தோலை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும் வாழைக்காயை வந்து நம்ம ஒடிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த பால் வந்து இருக்குங்க அதனால தான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு எஜ்ஜஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பீலரை வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக தோலை உரிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தோலை வந்து உரிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி க்ரீனிஷாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா அழுந்த தோலை எடுத்துடணுங்க நம்ம எப்படி வாழைப்பழத்தை உரிச்சோன்னா உள்ள இருக்கிற பழம் மட்டும் கிடச்சிட்டு மேலே இருக்கிற கம்ப்ளீட் தோலும் போயிது இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் தோலை வந்து எடுத்துடணும் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வந்து நல்லா திரண்ட வாழைக்காய்ங்க அதனால தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற காய் வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலரில் தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இல்லையா காயே பார்க்குறதுக்கு வாழைக்காயை வந்து பொறிக்கிறப்ப தோலை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால நம்மளுக்கு எவ்வளோ வாழைக்காய் வேணுமோ அதை வந்து தோலை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தோலை உரிச்சு அதில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் எல்லோயிஷ் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சூப்பரான கலர் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி இருக்குது இல்லைங்களா அதை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சு இருக்கட்டும் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இந்த சிப்ஸ் போடுறது இருக்கு இல்லைங்களா அதாவது நம்மளோட கேரட் பீட்ரூட்லாம் துருவுறதுலேயே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சிங்கன்னா போதுங்க இது நான் தனியாக வாங்கினது உங்களுக்கு அதுலேயே இந்த ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை வச்சு வாழைக்காயை நல்ல குறுக்கு வாட்டில் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் மேலேயே வச்சு இந்த மாதிரி தேய்ங்க குயிக்காக உங்களால் எல்லா வாழைக்காயும் சேர்த்துட முடியும் மினிமம் நீங்கள் ரெண்டு வாழ்க்கையாவது துருவி போட்டுருங்க ஒரு டைம் இது வேகிறதுக்கு தாங்க டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சீவரத்துக்கு ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் முடிஞ்சிடும் நீங்கள் இது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு அரை வேக்காட்டுக்கு மேலே ஃப்ரை ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக அந்த மஞ்சள் பொடி கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து தெளிச்சுருங்க கொஞ்சம் சட சடங்கோவில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு ஓரளவு சத்தம் அடங்கியிருக்குங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரண்டியை விட்டு கலக்கும் போது சலசலப்பாக இருக்குங்க அதாவது நல்லா கிறிஸ்மஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அது அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லா வாழைக்காய்களையும் பொறிச்சு எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு சலசலப்பாக கிறிஸ்மஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அது வந்து அவ்வளோ கிறிஸ்பனஸோடு இருக்காது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வாழைக்காயும் ஒன்ஸ் பொறிச்ச பின்னாடி எண்ணெயை வந்து இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எண்ணெயில் போடுங்க இப்போ இது திரும்பவும் சத்தத்தோடு பொறிய ஆரம்பிக்கும் செகண்ட் டைம் பொறிக்கிறப்ப தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பனஸோட கடைகளில் வாங்கக்கூடிய அதே முறுமுறுப்போட அதே கலரோட பர்ஃபெக்டாக கிடைக்குங்க பாருங்கள் போட்டு ஒரு நாலு செகண்ட் குள்ளையே அந்த எல்லாம் அடங்கிட்டு நம்மளுக்கு சூப்பர்பாக நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ முறு போடு இருக்குங்க இதுக்கு நம்ம யூஸ்வலாக உப்பு மட்டும்தான் தூவி சாப்பிடுவோம் இல்லையா ஸோ இது வந்து நம்மளுக்கு சில டைம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உப்பு அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிடவே அதுவும் இந்த மாதிரி சில்னஸோட ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி உப்பு காரை சேர்த்து ஒரு டைம் நீங்கள் இந்த சிப்ஸ் செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்டியான சூப்பர்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த சூப்பர்பான டேஸ்டியான பாலக்கா சிப்ஸை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்